மக்களே, இன்னைக்கு நம்ம ப்ளூம்பப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் பார்க்க போறோம். சுவாரஸ்யம் மட்டும் இல்லை, இது ஒரு உண்மை சம்பவமும் கூட. ஸோ இந்த விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போறோம். ஸோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆளால திமிங்கலத்துடைய வயிற்றுக்குள்ள போயிட்டு வெளியே உயிரோட வர முடியுமா, அது சாத்தியமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த தான் பார்க்க போறோம். என்ன இவ வளர்றா அப்படின்னு எல்லாரும் யோசிக்காதீங்க, இது ஒரு உண்மையான சம்பவம். சமீபத்தில் வந்துட்டு அதை பத்தின விஷயத்த அது சம்மந்தப்பட்ட ஆளே வெளியே விட்டுருக்காரு. ஸோ அதை பத்தி தான் பேச போறோம். யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 57 வயசு ஆகிற மைக்கேல் அப்படின்றவர் தான். இந்த விஷயம் வந்துட்டு போன வருஷம் ஜூன் மாதம் நடந்திருக்கு. அதை பற்றி இப்போ அவர் வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஸோ அது ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்லேயும் போயிட்டுருக்கு, அதிகபட்சமாக ஷேர் பண்ணிட்டும் வராங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் எனக்கு பேச போகிறோம். அப்போது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அவர் 10 அடிக்கு கீழே டைவ் அடிச்சுட்டே போகும்போது திடீர்னு ஒரு திமிங்கில என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அப்படியே முழுங்கியிருக்கு. ஸோ அவருக்கு 10 அடி கீழே போனதுக்கப்புறம் தான் அவருக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது அவருக்கே தெரிஞ்சிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த திமிங்கில முழுங்கினதுக்கு அப்புறம் இவர் வந்துட்டு அவ்வளோதான், நான் வந்து முடிஞ்சிருச்சு என் லைஃபே, இதுக்கு மேலே என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா திமிங்கலத்தோட வயிற்றுக்கு போனதுக்கப்புறம் ஃபுல்லாக இருளாக இருந்துதான், அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுதான். நம்ம திமிங்கலம் வந்துட்டு கடல்லேருந்து மேலே போய் வெளிச்சத்தை பார்த்துருக்கோம் நினைக்கிறேன், வாயை திறந்து. ஸோ அந்த வெளிச்சம் தெரிஞ்சோடனேயுமோ நம்ம மைக்கேல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமிங்கலத்துடைய வயிற்றில் போயிட்டு நல்லா மிதி மிதி மிதிச்சு என்னென்னவோ பண்ணியிருக்காரு. ஸோ திமிங்கலம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு தெரியாம டக்குன்னு வந்து கக்கி இருக்கு. ஸோ கக்கணுன்னே நம்ம மைக்கேல் வந்து வெளியே வந்துட்டாராம். இதெல்லாம் எவ்வளோ நிமிஷத்துக்குள்ள நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் 40 செகண்ட்ல இவ்வளோ பெரிய விஷயம். அவர் வந்து சாவுடைய விளிம்புக்கே போயிட்டு வெளியே வந்திருக்காரு. ஸோ இதை பற்றின விஷயத்தை தான் அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோ தான் ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான், ஏன்னா திமிங்கலம் வந்துட்டு அவர் முழுங்கிச்சு, இதே கடிச்சிருந்தா அவர் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஷோவில் பார்த்து. ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.